நம்ம கேப்டன் இறப்பதற்கு முன்பு இரண்டு திரைப்படங்கள் நடிக்க இருந்தா இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமான ஒரு திரைப்படத்தில் வந்து பல காட்சிகள்லாம் வந்து படமாக்கப்பட்டது நம்ம கேப்டன் அவர்களை வைத்து. அந்த திரைப்படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழன் என்ற சொல்லு. ஸோ இந்த திரைப்படத்தை அருண் பொன்னம்பலம் அப்படின்றவங்க வந்து இயக்க இருந்தா இருந்துச்சு. நம்ம ஹிப்ஹாப் தமிழாக தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். நம்ம கேப்டன் அவர்களோட இளைய மகன் சண்முக பாண்டியன் மற்றும் நம்ம கேப்டன் அவர்கள் இணைந்து நடிக்க இருந்தால் இருந்துச்சு. 2015 நவம்பர் மாதத்தில் பூஜையெல்லாம் போட்டு ஆரம்பித்தாங்க. ஸோ அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. வீடியோக்கள்லாம் வந்து யூடியூப்லேயே இருக்குது. நம்ம கேப்டன் அவர்கள்லாம் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசியிருப்பாங்க. இந்த படத்தோட பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கேப்டன் அவர்கள் வந்து முடிச்சு விட்டாங்க. ரொம்பவே வந்து எதிர்பார்ப்போடு நம்ம கேப்டன் அவர்களோட ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. கேப்டன் அவர்கள் நடிக்க போகிறாங்க ஒரு புதிய திரைப்படத்தில் அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேப்டன் அவர்களுக்கு உடல் நலக்குறைவு எல்லாத்துக்கும் தெரியும். 2015-2016 வந்து ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சது. அதனாலேயே இந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் கைவிடப்பட்டது, அப்படி நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதே வந்து ஒரு கேள்விக்குறி மாரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து சில பல புகைப்படங்கள், சில பல காட்சிகள்லாம் வந்து கேப்டன் அவர்களை வைத்து, ஸோ புத்தகம் படிக்கிற மாரிலாம் வந்து பல காட்சிகள்லாம் வந்து எடுக்கப்பட்டது. ஸோ இருந்தாலும் வந்து இந்த படம் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக வந்து ஆகிடுச்சு. அடுத்தபடியாக இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் இந்த படமும் நடிக்க இருந்தாயிருந்துச்சு. அந்த திரைப்படம் பேர் தான் மலை பிடிக்காத மனிதன். விஜய் மில்டன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் இந்த மலை பிடிக்காத மனிதன் திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள் இணைந்து நடிக்க இருந்தா இருந்துச்சு. என்னதான் விஜய் ஆண்டனி ஹீரோவாக இருந்தாலும் புரட்சி கலைஞரின் மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னா வந்து ஸோ தலைப்பு போட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்ல வரது என்னென்னு. அப்போ ஏற்பட்ட பேர் அப்படி. ஸோ இந்த திரைப்படத்திலையும் நம்ம டிசம்பர் 2021 கேப்டன் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உடல்நல குறைவால் அவருக்கு பதிலாக சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் ஸோ அவரோட கதாபாத்திரத்தை வந்து ஏற்று நடிச்சிட்டு இருக்காரு இந்த மலை பிடிக்காத மனிதன் திரைப்படத்தில். ஸோ விஜய் ஆண்டனி அவர்கள் தான் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த படமும் கேப்டன் அவர்களால் கைவிடப்பட்டது. மொத்தம் இரண்டு திரைப்படங்கள் இறப்பதற்கு முன்பு கமிட்டான இந்த இரண்டு திரைப்படங்களும் ஸோ உடல்நல குறைவால் நம்ம கேப்டன் அவர்களால் நடிக்க முடியவில்லை. தமிழன் என்ற சொல் மற்றும் மலை பிடிக்காத மனிதன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து தெரிவிங்க. நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் நம்ம விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நியூ இயர் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இல்லை அப்படின்னு வந்து வருத்தப்படுறவங்க எத்தனை பேர் அப்படின்றதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உள்ளவங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.